இப்பதான் பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சது, மறுபடியும் தியேட்டர் எலெக்ஷன் ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கன்ஃபியூஸ், குழப்பிக்காதீங்க, ஜாலியா சொன்ன எலெக்ஷன். விஜயகுமார் அவர் தனியா உரிய அடியில தெரிய அடியா நின்று நெத்தி அடி மாதிரி சொல்லலாம், என்ன சொல்லலாம், வெற்றி பெற்றார். அப்புறம் உரிய அடி டூ, அப்புறம் கதையின் நாயகனா கதாநாயகனா கொஞ்சம் அடுத்த படம் பண்ணாரு. ஓகே, நாட் பேட். இப்போ இந்த எலெக்ஷன் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் வந்த படம், பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். தமிழ் இயக்குனர் அவர் அற்புதமான படமா கொடுத்திருக்காரு, உண்மையை சொல்லியிருக்காரு. எனக்கு இன்னொரு சந்தோஷம், வேலூர் மாவட்டம் பக்கம், அது ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த அப்படியே ஃபீல் இருந்தது. நான் ஸ்கூல் டேஸ்லயும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காலேஜ் டேஸ்லயும், அதுக்கப்புறம் வேலை செய்யும் போது சின்ன சின்ன சந்தோஷமா, பிளஸ் கொஞ்சம் கவனமா அரசியலை வாட்ச் பண்ணி பார்க்கும்போது நடந்த விஷயங்கள், என் மனத்திரையில் நிறைய நிஜங்கள் இருக்குன்னு. இது வந்து ஆம்பூர் பக்கம் அந்த மாதிரி ஒரு ஊர்லாம் டைட்டில போடுவாங்க, அந்த மாதிரி வேலூர் மாவட்டம். ஆனா எந்த ஊருக்கு நல்லூர்னு பேர் வச்சிட்டார், அவரையும் கரெக்டா கரெக்டா கேஸ் பண்ணாரு. நல்ல ஊரா இருக்கட்டும், அங்க நடக்கிற மாதிரி, அதே சுற்று வட்டம் இருக்கிற மாதிரி, மலை சார்ந்த பகுதி லொகேஷன் பார்த்தா அந்த அந்த பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை கேஷ் பண்ணிப்பாங்க, அதனுடைய ஒர்க் அவுட் ஆகும், நெருங்கி போவாங்க. முக்கியமா அழகிய பெரியவர் எழுத்தாளர் வேலூர் அது தெரிய நிறைய பேருக்கு அவருடைய ரெக்கார்டு எல்லாமே தெரியும். அவரும் சிறப்பா பங்காற்றினார், டைட்டில் அவர் பேர் போடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு அரசியல் அதுல வர பதவி வெறி, இன்னொன்னு நெருங்கிய நண்பர் ஜார்ஜ், முக்கியமா அந்த கதாபாத்திரம் அவர்தான் முதன்மை. அப்புறம் அவர் ஃப்ரெண்டு கேரக்டர், அவர் ஆல்ரெடி நிறைய படத்தில் நடிச்சு சிறப்பா பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்துல ரெண்டு பேர் தான் ஆரம்பிக்கும். ஜார்ஜ் அவருக்கும் பாராட்டுகள், சிறப்பா நடிச்சிருக்கீங்க சார், ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்களை இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்த்தது வித்தியாசமா படக்குள்ளா வரீங்க, வழக்கமா நீங்க ஒரு சீன்ல மட்டும்தான் வருவீங்க. நம்ம ஃபேன்ஸ் சொல்றேன், அவர் ஒரு சீன் தான் வருவாரு, அப்புறம் அந்த படத்துல படம் டைட்டில் இருந்து கிளைமேக்ஸ் வராரு, அற்புதமா பண்ணியிருக்காரு. நடுவில் கொஞ்சம் ஒரு சோகம் இருக்கு, அதுக்கு அவர் சரி பண்ணிருக்காரு, யதார்த்தமா எல்லாமே அசத்தம் பண்ணியிருக்காரு. பாராட்டுகள் சார், வணக்கத்துடன் வாழ்த்துக்கள் சார். ஓகே, அடுத்து நெருங்கிய நண்பர்கள், அரசியல் ஒரு விஷயத்தால பதவி அந்த போட்டியார பிரிஞ்சு அதுக்குள்ள அவங்களுக்கு பகை நடந்து அது போகும். வழக்கமாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்துல வந்துருச்சு, அந்த நண்பரோட பொண்ணுதான் இ கதாநாயகன் விஜய் கேரக்டர் லவ் பண்ற மாதிரி, பேர் கரெக்டா சூஸ் பண்ண நல்ல பேர் வச்சிருக்காங்க கதாநாயகனுக்கு, அதுக்கும் பாராட்டலாம். ராசு 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 பண்ற மாதிரி வேற வழி இல்ல, அந்த காதல் அதுல என்ன ஆகுது அது ஒரு சோகம், அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுது அது ஒரு சோகம், அதுல ஒரு சின்ன ஒரு பாடம். அடுத்த மனைவியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு, டீச்சர் வேலை செய்யற பொண்ணு, அவங்க அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அரசியலாக அவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த சோகம் எல்லாமே நடக்குது. இதுல முக்கியமா அந்த பிரிஞ்சு போன அந்த பிரிஞ்ச பிரிஞ்ச அந்த கதை நண்பன் அவங்க பையன், அந்த கதாபாத்திரம் தான் படத்துக்கு முக்கியமான ஒரு மையக்கரு, அவரை தான் கதை. ஆனா கல்லணரித்தவங்க சொல்லாம புள்ளநரித்து எப்படி சொல்றது தெரியல, சூட் சரியான பண்ணி வச்சு செஞ்சு பார்த்துருவாங்க. இப்போ கதை நடக்கிற காலகட்டம் 2000 2010 2000 அப்படிதான் போகுது. கடைசிஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க, அதுக்குள்ள நார்மல் தான், அந்த காலகட்டத்தில் காமிச்சிடுறாங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இதெல்லாம் நிஜம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்திருக்கேன். கிராமங்கள்ல அரசியல் பதவிக்காக என்ன ஒன்னா செய்வாங்க, கௌரவம் தான் அங்க பேசும், தலைவர் பதவி அங்க வேணும், அது ஊர் தலைவரும் சரி பஞ்சாயத்து தலைவரும் சரி, அதுக்கு போஸ்டிங் ஏதோ ஒரு போஸ்டிங் எனக்கு அதுல சொன்ன விருப்பம் இல்லை, உடன்பாடு கிடையாது. ஜெயிக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிலாம் கிடையாது, நான் ஜெயிக்கணும் நான் நிக்கணும், அங்க எனக்கு கெத்து விடக்கூடாது, நான் கௌரவம் போகக்கூடாது, முக்கியமா ஜாதி பிரச்சனை அந்த எல்லாம் சேர்த்து எல்லாம் வந்திருக்கு. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு, சேவியர்ன்ற ஒரு கதாபாத்திரம், அற்புதமான நடிப்பு, திருநங்கை கதாபாத்திரம், இதெல்லாம் டைரக்ட் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மாற்றம் வேணும், கண்டிப்பா வேணும். அரசியல் வந்தாதான் எங்களை வந்து கண்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் கவனிக்க மாட்டீங்க, எங்களை வந்து ஓட்டாதான் பாக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பழைய செய்தாலும் லட்சுமி இந்த நேரத்துல வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க தனியா நிற்கும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அதுவும் சூப்பரான ஒரு விஷயம், அவருக்கும் பாராட்டுகள். அதுக்கப்புறம் இன்னொரு வாரிசு அரசியல் அற்புதமா அதையும் பண்ணிருக்காரு சார், பாராட்டுகள் சார். இதுக்கு தேவையான ஒரு விஷயம் அதுதான், அதுலயும் அதுக்கு என்ன நடக்குது, அந்த வாரிசுக்கு அப்பா அப்பா என்ன நடக்குது, அவங்களுக்கு அந்த தோல்வியை தாங்க முடியும் என்ன நடக்குது, இதனால அவரையும் ஜெயிக்க நடக்குது, இதுவும் அற்புதமா இருக்கு. இந்த நண்பன் கேரக்டர் எதிரியான படிக்க அவன் பண்ண சூழ்ச்சி தான், முக்கியமா அவன் பயன்படுத்தி ஒரு மச்சான, அதாவது கதை நாயகனும் சகோதரியோட கணவனும் மாமன் மச்சான் அன்பா மச்சான் மச்சான் தான் மாமன் தான் மலை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி உடைக்கணும் அப்படிதான் பார்த்து நடக்கிற விஷயங்கள். இது வந்து பாடம் தான், எலெக்ஷன் படமே தேர்தலா இருந்தாலும் மக்களுக்கு பாடம், வாக்காளர்களுக்கு பாடம். நம்ம தியேட்டர் ரசிகள் டெஃபினட்டா இதை சப்போர்ட் பண்றாங்க, நிறைய ஒரு ஷோ ஒரு ஷோ அப்படியே இன்க்ரீஸ் எதிர்த்து ஆடியன்ஸ் வராங்க. சாங் பரவாயில்ல, கொஞ்சம் டவுன்ஸ் இருக்கலாம், பரவாயில்ல, நாட் பேட். டைமிங் ஏற்ற ஒரு பாட்டு, அரசியல் சம்பந்தமா வாழ்த்து சொன்ன பாட்டு, நாமினேஷன் பண்ணும்போது ஒரு பாட்டு சூப்பரா இருக்கு சார், பாராட்டுகள். ஆக மொத்தம் எலெக்ஷன் இந்த ரிசல்ட் வரல, முக்கியமான விஷயத்துக்கு நிஜத்துல இந்த படத்துக்கு வெற்றி தான், அதுல எந்த டவுட் இல்லை. படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.